ஹை கைஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் டாபிக். நம்ம சேனலில் இருக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. திருப்பதி வேலுமணி கோயிலில் பல மர்மமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் பல விசித்திரமான மர்மங்கள் இந்த கோவிலில் இருக்குது. அப்படிப்பட்ட கோவிலில் ஒன்று தாங்க இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில். அப்படி சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா? ஆனால் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்களாக வந்து போகிற திருப்பதி வேலுமணி கோயிலில் மர்மங்கள் இந்த கோவிலில் ஒன்று தாங்க. ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் திருமலாமலை பக்கத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் இந்திய கட்டிட கலாச்சாரத்தில் எடுத்துக்காட்டாக நம்ம இந்த கோயிலை சொல்லலாம். இந்த கோயிலுக்கு பல பேரில் இருக்குது. திருப்பதி பாலாஜி, ஏழுமலையான், வெங்கடாச்சலபதி பல பேரில் இருந்தாலும் கடவுளின் அதிகபூர்வமான பேர் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி. அங்கே சுவாமியும் பத்மாவதி அம்மையருடன் காட்சி தராங்க. இங்கே வர பக்தர்கள்லாம் அவங்களுக்கான வேண்டுதலை முழு மனதுடன் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும் நம்புகிறாங்க. இங்கே வரும் பக்தர்கள்லாம் அவங்களோட தலைமுடியை காணிக்கையாக வழங்குறாங்க. இந்த கோவிலை சுற்றியுள்ள மர்மமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே மூலவராக இருக்கும் வெங்கடேஸ்வர சுவாமி சிலையில் உண்மையாகவே முடி இருப்பதாக சொல்கிறாங்க. இந்த முடி எப்போதுமே சிக்காமல் சாஃப்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது சிலையின் பின்பகுதியில் வளர்ந்துருப்பதாகவும் சொல்கிறாங்க. இதற்கான ஆதாரங்களே எதுவுமே இல்லை, இது மர்மமாகவே இருக்குது. இந்த வெங்கடேஸ்வர சுவாமி சிலையில் லட்சுமி அம்சத்தை கொண்டுள்ளது. ஒரே சிலையில் சுவாமியும் அம்பாலும் காட்சி தராங்க. இதனாலேயே திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அலங்காரம் செய்யும் போது ஆண் மற்றும் பெண் அலங்காரம் நடக்கும். இது எப்படி சாத்தியம் என்பது ஒரு மர்மம்தான். இந்த கோவிலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் எல்லோருமே ஒழுக்கமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு வெளிநபர்களுக்கெல்லாம் அலோடு கிடையாது. அவங்களுக்கு ஒரு தனி சட்டத்திட்டங்களே இருக்குது. அங்கிருந்து தான் பகவானுக்கு தேவையான பூ, பழங்கள், தயிர், பால், வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள்லாம் கொண்டு வராங்க. கோவிலில் கருவறைக்குள்ளே ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கோம். அந்த விளக்குக்கு எண்ணெயோ நெய்யோ யாருமே ஊற்ற மாட்டாங்க, ஏன் திரி கூட போட மாட்டாங்க. ஆனால் தீபம் மட்டும் 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்கும். இது எப்படி எரியுது இன்னும் கூட யாருக்குமே தெரியல. இவ்வளவே எந்த காலத்திலிருந்து எரிந்து கொண்டு இருக்குன்னு கூட தெரில. இதை யார் பற்றி வைத்தாங்கன்னு கூட தெரில. எந்த விவரமும் இந்த விளக்கை பற்றி கிடைக்கல. நம்ம பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணியிருப்போம். இதை எந்த கல் மீது தடவினாலும் அந்த கல் உடஞ்சி போயிடும். ஆனால் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலில் பச்சை கற்பூரம் பூசப்படுறாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஒரு கீழ்கோளப்பட்டதில் இது எப்படி சாத்தியம் என்பது ஒரு தெரியல. திருப்பதி வெங்கடாச்சலபதி சிலையில் காதை நம்ம வச்சோன்னா ஒரு பெருங்கடலின் ஓசை கெட்டிதமா. இந்த உலகின் ஓசையும் ஒரு பெருங்கடலின் ஓசை தான். அதனாலேயோ உலகையே தன்னை வைத்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்ன்றது தெரியல. இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கீப் சப்போர்ட் அவர் சேனல்.